இன்னைக்கு ஒரு சூப்பரான, அதாவது கடையில் வாங்கக்கூடிய மைனூஸ் வீட்டில் பண்ண போகிறோங்க. அதுவும் சூப்பராக எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டவ்வு நெருப்பு எதுவுமே இல்லாமல் நம்ம மிக்சி ஜார் வச்சு சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலான்றத பார்ப்போம். வாங்க சேனலுக்கு போகலாம். இப்போ 1 கப் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ஆயிலுக்கு 1/2 கப் பால், அதாவது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு இதையும் ஒரு 1/2 hour வச்சுருக்கேன். அந்த பால் ஊற்றிக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்களாக இருக்கும், அடியில் தங்கிருச்சு. அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். இதோட 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக 4-5 மிளகு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட ஃப்ளேவருக்காக கடுகு 10-15 கடுகு இருக்கும், அதை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக 10 மினிட்ஸ் நம்ம மிக்சியில் வச்சு ஓட்டிகிட்டு வந்துடுவோம். சாரிங்க, 10 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், 10 செகண்ட்ஸ் மிக்சியில் விட்டு ஓட்டிடுவோம். பாருங்கள், பர்ஃபெக்டான மைனூஸ் ரெடி ஆகிருக்குங்க. நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு நான் 10 செகண்ட்ஸ் பண்ணதுனால நம்ம கடையில் விற்கிற மைனூஸ் மாதிரியே நல்ல சூப்பராக வந்திருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.